நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் மேல உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஏண்டா அத்திக்குச்சி, நம்ம தான் ஈசா தேவையில்லாம சந்தேகப்பட்டோமோ? ஈசு ரூம்குள்ள தானடா இருந்தா? இல்ல பாஸ், எனக்கு நம்ம மனசுக்குள்ள சந்தேகமா தான் இருக்கு. புரியலையே. சரி, ஈசு வீட்டுக்கு வரட்டும், ஒரு விசாரணையை போட்டுருவோம். ம், பாப்பலாம். துர்கா சொல்லுங்கக்கா. ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். ஈஸ்வரியால இனிமே வீட்டு கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்க முடியாது, அவளுக்கு வேலையே கரெக்டா இருக்கும். கிரிஜாவும் கோமால ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, இதுக்கப்புறம் வீட்டு நிர்வாகத்தை நீயே பாத்துக்க. என்ன துர்கா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, உனக்கு ஓகே தானே? ஓகேக்கா. ஆனா துர்கா, இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க பாரு. இதுக்கு முன்னாடி கிரிஜா பாத்துக்கிட்டு இருந்தா, ஆனா அவளை மாதிரி வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்குறதுல இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்திலயோ காசை எடுக்கிறது, ஏமாத்துறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எனக்கு செட் ஆகாது. சக்தி தம்பி மாதிரி நேர்மையாவும் உண்மையாவும் நியாயமாவும் இருக்கணும், புரிஞ்சுதா? சரிக்கா. இதையும் மீறி நீ ஏதாவது பண்றேன்னு கொஞ்சம் எனக்கு சந்தேகம் வந்தாலும் அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அந்த பொறுப்பை எல்லாம் தூக்கி மங்க கிட்ட கொடுத்துருவேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் சும்மா இருந்தாலும் ஈஸ்வரி உன்னை சும்மா விட மாட்டா, அத மனசுல வச்சுக்கோ. அக்கா, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா? எனக்கு தெரியாதா அக்கா? அது சரிதான், இருந்தாலும் வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். அண்ணி உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும் துர்கா. கண்டிப்பா காப்பாத்துவண்ணி. என்னே, மூணு பேரும் ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. ஆமா தம்பி, சம்பத் திரும்பவும் வந்து உங்ககிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணலையே? இல்லண்ணி, அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை பண்ணல. நீங்க மார்க்கெட்டுக்கு வந்து சங்க தலைவர்களை வரவழைச்சு பேசுனீங்க இல்லையா, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. என்ன சக்தி சொல்ற? ஆமாக்கா, சம்பத் ஃபைனான்ஸ் பண்றேன்னு ஒவ்வொரு கடைக்காரங்களா பார்த்து கேட்டிருக்கான், ஆனா எல்லாருமே நம்ம கிட்டதான் வரவு செலவு வச்சுப்போம்னு கண்டிஷனா சொல்லிட்டாங்களா. சம்பத்து பயங்கர டென்ஷனா போனான்னு எல்லாரும் சொன்னாங்க. அது சரி தம்பி, இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க சாதாரணமா இதையும் நினைச்சிடாதீங்க. சரிங்க அண்ணி. எப்பவுமே நம்ம ஃபினான்ஸ் பண்ற அத்தனை கடையிலயும் டச்சிலேயே இருங்க. இந்த சம்பத் கம்மியான வட்டிக்கு கொடுக்கற அப்படி இப்படின்னு ஆசை காட்டி யாரு மனச வேணா எப்ப வேணாலும் மாத்துவான். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. சரிங்க அண்ணி, நான் கவனிச்சுக்கிறேன். திவ்யா இங்க வா. கிரிஜா எப்படி இருக்கா, ஏதாவது மூமெண்ட்ஸ் தெரியுதா? இல்ல அத்த, அம்மா கிட்ட எந்த அசைவும் இல்ல, உயிர் மட்டும்தான் இருக்கு. அதுவும் இல்லன்னா? ஏய், என்ன பேசுற நீ? நீ படிச்ச பொண்ணு, நீ தான் தைரியமா இருக்கணும், அதெல்லாம் சீக்கிரமாவே குணமாயிடுவா, சரியா? டாக்டர் என்ன சொல்றாங்க திவ்யா? அவங்க எதுவுமே சொல்லல, எப்ப கியூர் ஆகும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க.
சரிங்க அத்த, நான் ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகுறேன். உடம்பு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லா இருக்கு. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சரியா? போ. அக்கா, கிரிஜா பண்ண பாவத்துக்கு தான் அவ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஏய், எதுக்கு இப்ப அதையெல்லாம் பேசிக்கிட்டு? அந்த கிரிஜா பண்ண தப்புக்கு பாவம் இந்த பொண்ணு என்ன பண்ணுவா? அவ பாட்டுக்கு இங்க வந்துட்டு போட்டும். விடு. என்னங்க? இங்க வாடா. என்ன துர்க்ஸ்? வாங்க. என்ன துர்கா? ஒரு சந்தோஷமான விஷயம். என்னன்னு சொல்லு. என்ன? இந்த வீட்டு நிர்வாகம் பூரா இனிமே இந்த மேடம் கையில தான். உண்மையாவா? சூப்பர் துர்க்ஸ். என்ன சொல்ற துர்கா, நிஜமாவா? ஆமாங்க, உங்க அண்ணி இப்பதான் சொன்னாங்க. ஓ, சூப்பர் சூப்பர். சுத்தி சுத்தி எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மார்க்கெட்ல கதிர் ஒரு ஏரியாவில கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கா. வீட்டு நிர்வாகம் உன் பொறுப்புல வந்துருச்சு. இது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இதுலயே சந்தோஷப்பட்டு தேங்கி நின்ற கூடாது. என்னடா சொல்றீங்க? ஆமா கதிர், இப்ப அபி அக்கௌண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கல, அத நீ பாக்குற மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கணும். நீ அக்கௌண்ட்ஸ் பாக்க ஆரம்பிச்சிட்டனா, அதுக்கப்புறம் நீ அண்ணனோட சீட்ல உட்காரதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. எல்லாமே சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிடும். என்ன? பாசு, என்னோட சந்தேகம் என்னடா திகுச்சி? நம்ம அன்னைக்கு மாயஜால வித்தியா தெரியுமா? ஏன்டா இப்படி கேக்குற? என்னன்னா பாசு, அன்னி முதல்ல ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அப்புறம் ஸ்டேஷன்ல இல்லாத மாதிரி தெரிஞ்சது. சரி, எதுக்கு குழப்பம்? சந்தேகத்தை எத்திக்கலாம்னு ஸ்டேஷன் உள்ள போனா ரூம் குள்ள உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் விட்டலாச்சாரிய வேலை தானே இருக்கு. அதான் கேக்குறேன், அன்னி எங்கேயாவது மந்திரவாதி கிட்ட மந்திரம் கத்துக்கிறாங்களா? நீ கேக்குறதும் நியாயமா தான்டா இருக்கு. ஈஸ்வரி நடவடிக்கை எல்லாம் பார்த்தா கண் கட்டி வித்த குரலி வித்த மாதிரி தான் இருக்கு. பாசு, அண்ணி வந்தோன்னு ஒரு விசாரணை போட்டு விட்டுருங்க, மறந்துடாதீங்க. ஏண்டா திகுச்சி, என்னுடைய தானே தலைவி, என்னுடைய தாய் இருக்கும்போது நான் ஏண்டா விசாரணையை போடணும்? என் அம்மா கிட்ட மட்டும் நான் இந்த விஷயத்த சொன்னா போதும், ஈஸ்வரிய உருட்டி மிரட்டி ஒரு வழி பண்ணிடுவாங்க. என்ன இருந்தாலும் உலகத்துல மாமியார்னா ஒரு தனி கெத்து தான்டா. என் அம்மாவை பார்த்ததும் அத்தி அப்படின்னு ஈஸ்வரி பயந்து நடுங்குவா. நான் பாத்துக்கிறேன்டா, நீ அதெல்லாம் கவலைப்படாத. சரி பாசு, நான் உன அப்புறம் வந்து பாக்குறேன். சரி சரி போ. மாமியார் மருமகனுக்கு நடுங்குன. அம்மா, இந்த வரமா. அம்மா. டேய், வாடா அழகு. என்னடா நீ மட்டும் வந்திருக்க, ஈஸ்வரி இங்க. அம்மா, அவ வந்துகிட்டு இருக்காமா? என்னடா, எதுவும் பிரச்சனை இல்லை.